ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஐஃபோனோட ஹேண்ட் ஃப்ரீயை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம், என்னடா அதில் என்ன அவ்வளோ தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி இவ்வளோ நாள் கழித்து என்ன கதைக்க இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அதில் முக்கியமான விஷயங்கள் நிறையவே இருக்குது, நீங்கள் அத்தியாவசியமாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது. அதை பற்றி நான் ஒரு 3-4 கட்டமாக நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். முதலாவது உங்களுக்கு ஒரு நல்ல வார்னிங் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் விரிவாக. ஐஃபோனோட ஹேண்ட் ஃப்ரீயில் நீங்கள் தெரிஞ்சிக்கிற வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, ஒரு சிலர் கொஞ்சம் பாவிக்கலாம். அதனால் இதை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எல்லாரும் பொறுமையாக இருந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இதில் முதலாவதாக நான் ஹேண்ட் ஃப்ரீயோட ரிஸ்க், அதாவது அதில் உள்ள சில ஆபத்துகளை பற்றியும் சொல்லி, ரெண்டாவது கட்டமாக அதில் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றியும் உங்களுக்கு சொல்லித்தரேன். மூணாவது கட்டமாக ஹேண்ட் ஃப்ரீயை நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணிக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும், ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ உடனுக்குடனே நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும், அப்போ நீங்கள் உடனே பார்த்துக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோவை சிங்கள மொழியில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணிக்கிறங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் என்னை மேலும் மேலும் உற்சாகப்படுத்தும் புது வீடியோஸ் பண்ணுறதுக்கு. அதோட இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களையும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். என்ன முந்தைய வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட எண்டில் அது காட்டும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். என்ன சோஷியல் மீடியா மூலமாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க்ஸ் கொடுத்துருக்குறேன், அதில் ஃபாலோ பண்ணிக்கிறலாம். அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உடனே நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம், லேட் பண்ணாமல். இது டெக் ஐகான் யூடியூப் சேனல், நான் செந்தில். இது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐஃபோனோட ஹேண்ட் ஃப்ரீ, எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இதில் ரிஸ்க்கான விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது, அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான கேபிள், அதாவது ஒரிஜினல் ஹேண்ட் ஃப்ரீயோட இந்த கேபிள் வந்து சரியான ஸ்ட்ராங். சாதாரணமாக கையில் இழுத்து ஒரு ஆளால் அறுக்கிறது ரொம்பவே கஷ்டம், ரொம்பவே டஃப் கொடுத்தா மட்டும்தான் இதை அறுக்கலாம். இது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்குள்ளே வந்து ஸ்பெஷலாக ஒரு நைலோன் கேபிளோட ஸ்ட்ராங்கான கேபிள் ஒன்று யூஸ் பண்ணி தான் இதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த கேபிள் லேஸில் அறுக்க முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு கேபிளை செக் பண்ணி பார்த்துருக்கிறேன், என்னால் அதை அறுக்க முடியலை, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது ஐஃபோனோட ஒரிஜினல் ஹேண்ட் ஃப்ரீ வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் நீங்கள் யாரும் ஒரிஜினல் அப்படி செக் பண்ண போகாதீங்க, உங்களோட கை கூட அந்த கேபிளுக்கு வெட்டுப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. மற்றது இன்னொரு விஷயம், இந்த டேமேஜ் ஆன ஐஃபோன் இயர்ஃபோன்ஸ் இருக்குது இல்லையா, அதாவது ஹேண்ட் ஃப்ரீ இருக்குது இல்லையா, இதை வந்து நீங்கள் அப்பிள் ஸ்டோரில் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறலாம். ஸோ நீங்கள் யாரும் டேமேஜ் ஆனது இருந்துச்சுன்னா வீசிடாதீங்க, எடுத்து வச்சுருங்க. அதாவது ஒரு மொபைலுக்கு வர ஒரு ஹேண்ட் ஃப்ரீயை நீங்கள் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிறலாம். அதாவது அந்த வாரண்டி பீரியடுக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அதை அப்பிள் ஸ்டோரில் ஃப்ரீயாகவே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்பிள் ப்ராடக்ட்ஸ் எதையும் வீசிடாதீங்க, அதை எடுத்து வச்சுருங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மற்ற விஷயம்தான், இந்த கேபிளை எப்பயுமே யூஸ் பண்ணும்போது, இந்த கேபிளை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நான் இப்போ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது மாதிரி போட்டு இந்த சைடை ஃபோனில் கிளிப் பண்ணிடுங்க. கிளிப் பண்ணிவிட்டு அதை டிரெக்டாக பாக்கெட்டில் போட்டுருங்க. இந்த கேபிள் ஃப்ரீயாக இருக்கணும், வேற எங்கேயும் உங்கள் கழுத்தை இப்படி சுற்றியோ இப்படியெல்லாம் வச்சுருக்காதீங்க. இது ரொம்பவே ரிஸ்க், சின்ன பிள்ளைங்களுக்கும் இதை யூஸ் பண்ண கொடுக்குறது கவனம், ஏன்னா ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம். ஏன்னா இந்த கேபிள் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங், இது எதுலேயாவது சிக்கிச்சின்னு சொன்னால் உங்கள் கழுத்தை அறுக்கிற அளவுக்கு இந்த கேபிள் வந்து சரியான ஸ்ட்ராங்கான கேபிள். அதை வந்து அவங்க குவாலிட்டிக்காக தான் கொடுத்துருக்குறாங்க, பட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது அதை மைண்டில் வச்சு சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது அந்த அளவுக்கு கேபிள் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதால் யாருக்கும் ஆபத்து வந்துடக்கூடாது. அதனால தான் ஒரு எச்சரிக்கையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நான் சொல்ல காரணம், இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி, அதாவது அந்தளவு தரத்தில் இதை உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ அதை சொல்கிறதுக்காகத்தான் நான் சொன்னேன், அதோட உங்களோட பாதுகாப்பையும் கருதி தான் நான் சொல்கிறேன். ஸோ இதை கட்டாயம் நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணும். இப்போ நாங்கள் அடுத்த விஷயத்தை பற்றி பார்ப்போம். மற்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த இயர்ஃபோனை வந்து நீங்கள் பத்திரமா பாவிக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஃபோனுக்கு கிடைக்கிறது வந்து ஒரிஜினல் ஹேண்ட் ஃப்ரீ தான் கிடைக்கும். அது வந்து ரொம்பவே குவாலிட்டியில் வேறு லெவலில் இருக்கும், நல்ல சவுண்ட் குவாலிட்டி இருக்கும், நல்ல வாய்ஸ் குவாலிட்டி இருக்கும். ஸோ அதனால் அதை நீங்கள் பத்திரமா பாவிக்கிறது உங்களுக்கு நல்லோம். அதை தொலைச்சிட்டிங்கனாலோ இல்லை டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னாலோ
உங்களுக்கு வாங்கக்கூடியதாக இருக்கிறது செகண்ட் ஹேண்ட் இல்லைன்னா தேர்ட் பார்ட்டி இயர்ஃபோன்ஸ் அப்படி தான் வாங்க வேண்டியிருக்கும். அதோட இதில் ஃபேக்கானது வந்து நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் அதில் மாட்டிக்கிறையும் சான்ஸ் இருக்குது. அதால் ஒரிஜினல் எப்பையும் பத்திரமா பாவிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா நீங்கள் ஒரிஜினல் வாங்க போனீங்கன்னா அது சரியான விலை அதிகம். மற்ற விஷயம் என்னன்னா நீங்கள் ஒரு ஹேண்ட் ஃப்ரீயை எப்படி க்ளீன் பண்ணி பாவிக்கிறதுன்றதை நான் இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு காட்டித்தாரேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கிறங்க, அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதோட மெயினான விஷயத்தை பற்றி சொல்லணும்னா இதில் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஏன்னா இதை நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இதில் இவ்வளோ விஷயம் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதில் அந்த பிரயோஜனத்தை அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்தளவு விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்கி அதில் உள்ள ஒரு ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணாமலே இருக்காங்க நிறைய பேர். ஸோ நான் இதை சொல்லி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. இதுக்கப்புறமா நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி தொடுற மூக்க நிறைய பேர் தலையை சுற்றி தொடுறாங்க. ஸோ அதுக்கான அவசியம் இல்லை. நீங்கள் டிரெக்டாக ஒரு வேலையை ஈஸியாக செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. ஸோ நான் அதை வீடியோ டெமோ மூலமாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் காட்டுறேன். இது வந்து இப்போ நான் ஐஃபோனோட ஹேண்ட் ஃப்ரீயை பற்றி தான் நான் சொல்லித்தரப்போகிறேன் உங்களுக்கு. அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் ஏர்போடோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா நான் இப்போ ஹேண்ட் ஃப்ரீயை ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் பேசிக் லெவல்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் என்னென்ன விஷயங்கள் செய்யலான்றது நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிறங்க, உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னா நாங்கள் முதலாவதை பார்க்கலாம். பேசிக் லெவல்லேருந்து முதல்ல கால் ஒன்று ஆன்சர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதோ இப்போ கால் வருது. இப்போ இதில் நடு பட்டன் இருக்குது, அதை நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலாக கால் ஆன்சர் ஆகிரும். இதோ இப்போ நாங்கள் காலை ஆன்சர் பண்ணிட்டோம். இப்போ கால் கதச்சிக்கிட்டு இருக்கலாம். இதுலேயே உங்களுக்கு சவுண்ட் பத்தலை, கூட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ப்ளஸ் மைனஸ் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் டிஸ்பிளேயில் காட்டும் சவுண்ட் கூடி குறையிறது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ சவுண்டை குறைக்கிறேன், ப்ளஸ் இப்போ கூட்டலாம். இதை நீங்கள் ஃபோன் பொக்கெட்லேயே இருக்கும் போதே செய்யலாம், எந்த வித பிரச்சனையும் இல்லை. அப்படி நீங்கள் கால் கதச்சி முடிச்சிட்டிங்கன்னா இந்த நடு பட்டனை தான் ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கால் கட் ஆகிரும். இந்த இது மாதிரி. இப்போ இதே விஷயம் வந்து நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் அப்படி ஏதாவது வீடியோஸ் அப்படி நீங்கள் பார்க்கக்குள்ளேயும் பண்ணிக்கிறலாம். அதை நான் எப்படின்னு உங்களுக்கு காட்டித்தாரேன். இப்போ நாங்கள் ஒரு யூடியூப் வீடியோக்குள்ளே இருக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா இப்போ நடு பட்டனை நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ ப்ளே ஆக தொடங்கிடும். இப்போ இதில் நீங்கள் சவுண்ட் கூட்டி குறைக்கணும்னா கூட அதையும் நீங்கள் பண்ணிக்கிறலாம். இதில் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும், பார்த்தீங்கன்னா தெரியும். சவுண்ட் குறைக்கணுன்னாலும் நீங்கள் குறைச்சிக்கிறலாம் அதிலே. இதில் இப்போ கூட்டிக்கிறோம் நாங்கள் சவுண்டை. இதே வீடியோவை இப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நடு பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ ஸ்டாப் ஆகிரும். இப்படி. மற்ற ஒரு மெயினான விஷயம், நிறைய பேர் எல்லாருமே பாட்டு கேட்குறது வழக்கம், அதாவது மியூசிக்குக்கு எல்லாருமே அடிமை. அப்படி உள்ளவங்களுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ், இப்போ ஃபோனை நீங்கள் பாக்கெட்டில் வச்சுருக்கிறீங்க, ஹேண்ட் ஃப்ரீயை யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த நடு பட்டனை ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டு விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட் பாட்டு ப்ளே ஆக தொடங்கிடும். அதை காட்டுறதுக்காக நான் இந்த ஸ்க்ரீனை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ஃப்ரீயாக தான் இருக்குது, இப்போ எதுவுமே இதில் ப்ளே ஆகலை. இப்போ இந்த நடு பட்டனை ஒரு தடவை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா இப்போ உங்களோட பிளேலிஸ்ட் பாட்டு ப்ளே ஆக தொடங்கிடும். இப்போ பாட்டு ப்ளே ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் நீங்கள் சவுண்ட் கூட்டணுன்னாலும் அதே மாதிரி ப்ளஸில் கூட்டிக்கிறலாம், மைனஸில் குறைச்சிக்கிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாட்டு ப்ளே ஆகிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகணுன்னா, அதாவது அடுத்த பாட்டு கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டபுள் கிளிக், அதாவது இந்த நடு பட்டனை ரெண்டு தடவை குயிக்காக கிளிக் பண்ணிக்கிறணும். ஒன்று ரெண்டு, இப்போ அடுத்த பாட்டு ப்ளே ஆகுது. இப்போ நாங்கள் இன்னும் ஒரு பாட்டுக்கு போவோம், நெக்ஸ்ட்டுக்கு டபுள் கிளிக், ஒன் டூ, இப்போ நெக்ஸ்ட் பாட்டுக்கு போயிட்டோம். இப்போ எங்களுக்கு ஏற்கனவே கேட்ட பாட்டுக்கு, அதாவது முன்னுக்கு போகணும் முன்னாடி, அதுக்கும் இதில் வழி இருக்குது. இப்போ அதை பார்க்கலாம். அதாவது இதை குயிக்காக நீங்கள் மூணு கிளிக் பண்ணணும், ஒன்று ரெண்டு மூணு. இப்போ முதல் பாட்டுக்கு போயிட்டோம், திருப்பியும் கிளிக் பண்ணலாம் மூணு தடவை, ஒன்று ரெண்டு மூணு. இப்போ இன்னொரு முதல் பாட்டுக்கு போயிட்டோம், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம். அதை நான் உங்களுக்கு ஈஸியாக விளங்கப்படுத்துறதுக்காக ஆப்புக்குள்ளேயே போய் விளங்கப்படுத்துகிறேன். இப்போ ஒரு பாட்டு ப்ளே ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் நாங்கள் நெக்ஸ்ட் போகிறதுக்கு ரெண்டு தடவை கிளிக் பண்ணுறோம்.
இப்போ நெக்ஸ்ட்டுக்கு போயிட்டோம், அடுத்த பாட்டுக்கு. இப்போ இன்னும் ஒரு பாட்டு தள்ளி போகலாம், ஒன்று ரெண்டு. இப்போ அடுத்த பாட்டுக்கு போயிட்டோம். இப்போ நம்மளுக்கு முன்னாடி கேட்ட ரஜினிகாந்தோட பாட்டுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இதே பட்டனை, அதாவது நடு பட்டனை, மூணு தடவை கிளிக் பண்ணணும் குயிக்காக. 1, 2, 3. இப்போ ஒரு பாட்டு முன்னாடி போயிட்டோம். இப்போ அதுக்கும் முதல் பாட்டு தான் அந்த ரஜினிகாந்தோட பாட்டு. இப்போ இன்னும் மூணு தடவை கிளிக் பண்ணிக்கிறணும். 1, 2, 3. இதோ இப்போ நாங்கள் முன்னாடி சாங்குக்கு வந்துட்டோம். அதை நீங்கள் கொஞ்சம் குயிக்காக கிளிக் பண்ணணும், அந்த மூணு கிளிக்கையும். 1, 2, 3, அதுதான் டைமிங். இப்போ நாங்கள் அடுத்த விஷயத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் கேட்குற சாங்கையே உங்களுக்கு, அதாவது கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி கேட்கணும், இந்த முன் மியூசிக் தேவையில்ல, இடையில பாட்டு கேட்டால் போதும்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டனை ரெண்டு கிளிக்கில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். முதல் கிளிக், ரெண்டாவது கிளிக் அமர்த்திட்டு அப்படி பிடிச்சிக்கிறணும். அப்போ பாட்டு ஃபார்வர்ட் ஆகும். இது மாதிரி இப்போ இந்த பாரை பார்த்தீங்கன்னா தெரியும், அது குயிக்காக மூவ் ஆகுது, அதாவது அந்த பாட்டு ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா பாட்டு நார்மலாக ப்ளே ஆகும். இப்போ அதே இதை வந்து நம்மளுக்கு பாட்டை முன்னாடி, அதாவது முதல்ல இருந்து கேட்கணும், அப்போ ரிவைண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதே நடு பட்டனை மூணு கிளிக், அதாவது ரெண்டு கிளிக் பண்ணி மூணாவது கிளிக்கை அமர்த்தி பிடிச்சிக்கிறணும். அப்போ அந்த பாட்டு முன்னாடி போகும். இது மாதிரி இப்போ இந்த பாரை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா பார்த்துக்கிறலாம், அது இப்போ முன்னாடி போகுது. இப்போ ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்போ நார்மலாக பாட்டு ப்ளே ஆகுது. திருப்பி நான் அதை ஒருக்கா உங்களுக்கு குயிக்காக உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு 1, 2 பாட்டு ஃபார்வர்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு தேவை முதல்ல இருந்து கேட்கணுன்னா 1, 2, 3, அதாவது ரெண்டு கிளிக் அமர்த்திட்டு மூணாவது கிளிக்கை நீங்கள் பிடிச்சிக்கிறணும். அப்போ அந்த பாட்டு முன்னுக்கே போகும். இப்போ ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாட்டு நார்மலாக ப்ளே ஆகும். மற்றது பார்த்தீங்கன்னா இதில் உள்ளது நல்ல பவர்ஃபுல்லான ஒரு மைக் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் உள்ள ஸ்பீக்கர்ஸும் நல்ல பவர்ஃபுல்லானது, நல்ல சவுண்ட் குவாலிட்டி, நல்ல வாய்ஸ் குவாலிட்டி. அதனால் இதை நீங்கள் கவனமாக பத்திரமாக பாவிக்கணும். நான் இன்னும் உள்ள ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப பேருக்கு தேவைப்படுற ஒரு விஷயம்தான், தேவையில்லாத கால்ஸ் வரும் தேவையில்லாத டைமில். அப்போ நாங்கள் அவங்கள கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ஆகணும். அப்போ நீங்கள் ஃபோனை கைக்கு எடுக்கணும், எடுத்து தான் அதை கட் பண்ணணும், அப்படி செய்யணுன்றது கிடையாது. நீங்கள் இதுலேயே செஞ்சுக்கிறலாம். அதை எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டித்தரேன். இப்போ நான் என்னோடய ஃபோனில் இருந்து இந்த ஃபோனுக்கு ஒரு கால் எடுக்க போகிறேன். இதோ இப்போ கால் வருது. இதை நான் ஆன்சர் பண்ணாமல் அவாய்ட் பண்ணணும்னா இந்த நடு பட்டனை அமர்த்தி 2 செகண்டுக்கு பிடிச்சிக்கிட்டு அப்புறம் விட்டுறணும். அப்போ அந்த கால் ஆன்சர் ஆகாது, அப்படி கட் ஆகிடும். அதை நான் உங்களுக்கு திருப்பி வழங்கப்படுத்துகிறேன். இப்போ ஒரு கால் வரும்போது இந்த நடு பட்டனை நீங்கள் ஒரு 2 செகண்டுக்கு அமர்த்தி பிடிச்சிக்கிட்டு விட்டுட்டீங்கன்னா அந்த கால் வந்து, அதாவது அவாய்ட் பண்ணிடலாம். திருப்பியும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ கால் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நடு பட்டனை வந்து 2 நிமிஷம் அமர்த்தி பிடிச்சிருக்கிறேன். இப்போ ரிலீஸ் பண்ணிட்டேன், அந்த கால் அவாய்ட் பண்ணியாச்சு. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக் தான். இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். அதாவது நீங்கள் ஃபோனை கைக்கு எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே சமயம் நீங்கள் ஒரு கால் கதச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, 2வது கோலும் உங்களுக்கு வருது அப்படின்னு வச்சுக்கிறீங்க. இப்போ நீங்கள் அந்த 2வது கோலை ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் காலர்கிட்ட சொல்கிறீங்க ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்ட்டு. இந்த நடு பட்டனை ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா 2வது கால் ஆன்சர் ஆகிரும். அப்போ நீங்கள் அந்த 2வது நபரோட கதைச்சிக்கிட்டு இருக்கலாம். அப்போ அவரோட கதைச்சி முடிச்சிட்டிங்கன்னா நார்மலாக 1வது காலரோட உங்களால் கதைக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி நீங்கள் 2வது காலரோட கதைச்சிக்கிட்டு இருக்கக்குள்ள அவர் ஒரு முக்கியமான ஒருத்தர், சரி இவரை ஹோல்ட் பண்ணிட்டு 1வதாக கால் எடுத்தவரை கட் பண்ணலாம், அவருக்கு அறிவிக்கலாம்னு நினச்சிங்கன்னா இந்த நடு பட்டனை ஒரு 2 செகண்டுக்கு ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா, அதாவது 2வது காலிலிருந்து 1வது காலுக்கு ஷிஃப்ட் ஆகிரும். அப்போ உங்களுக்கு 1வது கால் கனெக்ட் ஆகிரும். அவரோட கதைச்சிட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு 2வது காலை கண்டினியூ பண்ணலாம். இது என்கிட்ட இன்னொரு சிம் இல்லாததுனால அதை உங்களுக்கு டெமோவாக காட்ட முடியலை, மன்னிச்சுக்கிறேங்க. ஆனால் நான் சொன்னதை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதாவது 2வது காலை ஆன்சர் பண்ண ஒரு கிளிக் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா 2வது கால் ஆன்சர் ஆகிரும். அப்படி கதைச்சிக்கிட்டு இருக்கும் போது நீங்கள் 1வது காலருக்கு ஷிஃப்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இதே நடு பட்டனை 2 செகண்ட் அமர்த்தி பிடிச்சிக்கிட்டு இருந்துட்டு விட்டிங்கன்னு சொன்னால் 1வது காலுக்கு ஷிஃப்ட் ஆகிரும். அப்போ நீங்கள் அந்த காலை கதைச்சிக்கிறலாம். இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா
ஒருத்தரோட நீங்கள் கோல் கதைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அப்போ இன்னொரு கோல் வருது. அந்த ரெண்டாவது கோலை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் இதிலேயே அவாய்ட் பண்ணிக்கிறலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து இந்த நடுபட்டன் இருக்கு இல்லையா, அதை 2 செகண்ட் அமர்த்தி பிடிச்சிக்கிட்டு இருந்துட்டு விட்டீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது கோல் டிஸ்கனெக்ட் ஆகிரும். அதாவது அவாய்ட் பண்ணிடலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணாமல். அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கோலரோடையே அந்த கோலை கண்டினியூ பண்ணலாம். இதுவும் ஒரு நல்ல ட்ரிக். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது ஐஃபோனுக்கு சிரி அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. அதில் நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிறலாம் உங்களுக்கு. அதாவது இந்த நடுபட்டனை கிளிக் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணி காட்டுறேன் ஃபோனை. நடுபட்டனை இப்படி அமர்த்தி கொஞ்சம் நேரம் பிடிச்சிருந்தீங்கன்னா சிரி ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஒன்று ஆயிரும். அப்போ உங்களுக்கு தேவையான ரிக்வஸ்ட் ஏதாவது சொன்னீங்கன்னா அது சர்ச் பண்ணி கொடுக்கும், இல்லைன்னா உங்களுக்கு தேவையானதை அது தந்துடும். இப்போ சின்ன டெமோ ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு சிரி மூலமாக. நடுபட்டனை ஒர்க்காக ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா சிரி இப்படி ஒன்று ஆயிரும். ஓப்பன் மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு மெசேஜ் ஓப்பன் பண்ணி தந்துருச்சு. அதை எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்டனை வந்து ஒரு 2 செகண்ட் கிளிக் பண்ணி பிடிச்சிங்கன்னா சிரி ஒன்று ஆயிரும். அதுக்கு பிறகு இதை நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டு சொல்ல வேண்டியதை சொன்னீங்கன்னா அது நம்மளுக்கு சர்ச் பண்ணி கொடுத்துரும். இப்போ இன்னொரு சின்ன டெமோ ஒன்று சிரி மூலமாக பார்க்கலாம். இந்த நடுபட்டனை கிளிக் பண்ணிக்கிடுவோம். வாட் அபவுட் வெதர் இன் பாரிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அது வெதர் கண்டிஷனை காட்டிருச்சு. உங்களுக்கு அது மட்டும் இல்லை, சிரி சொல்கிறத நீங்கள் இது மூலமாகவும் கேட்டுக்கிறலாம் ஃபோன் பாக்கெட்டில் இருக்கும் போதே. அதனால் இது மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிறலாம். அது சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம், எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் அடுத்த ட்ரிக்கை பற்றி பார்ப்போம். இது எல்லாருக்கும் யூஸ் ஆகிற ஒரு சூப்பரான ட்ரிக். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமராவுக்குரியது. நிறைய பேர் இப்போ செல்ஃபி எடுக்க ஃபோட்டோ எடுக்க விருப்பப்படுவீங்க. கையை கொஞ்சம் இப்படி தூரமாக வச்சு தான் செல்ஃபி ஃபோட்டோ எல்லாம் எடுப்பீங்க. அந்த நேரம் இதை ஒரு ரிமோட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படின்னு நான் காட்டுறேன். கேமரா ஆப்பை ஆன் பண்ணிக்கிறலாம். இப்போ ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெமோவுக்காக நான் ஏதாவது ஒரு ப்ரொடக்டை இதில் வச்சு உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். இப்போ இந்த பென்னை வச்சிட்டோம். இப்போ அந்த பென்னை ஃபோக்கஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டீங்க. இப்போ இந்த வால்யூம் பட்டன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இப்போ ஃபோட்டோ எடுக்க தொடங்கிடும். இதில் நீங்கள் வால்யூம் அப் இல்லாட்டி டவுன், அதாவது ப்ளஸ் மைனஸ் ரெண்டில் ஏதாவது ஒன்றை யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ நான் மேலே ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். இதோ ஃபோட்டோ சர்வ் ஆயிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இன்னொரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். இதோ அடுத்த ஃபோட்டோ சர்வ் ஆயிருச்சு. அதே மாதிரி மைனஸ்லையும் அமர்த்தினாலும் அதே மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிறலாம். சர்வ் ஆயிருச்சு. திருப்பியும் கிளிக் பண்ணுறேன். இதோ சர்வ் ஆயிருச்சு. இதே நீங்கள் வீடியோவுக்கும் செஞ்சுக்கிறலாம். ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா ரெண்டுக்குமே இது சப்போர்ட் பண்ணும். இப்போ நாங்கள் வீடியோவை கிளிக் பண்ணிக்கிறலாம். இப்போ வீடியோவை பார்த்தீங்கன்னா இங்கே மேலே டைமிங் காட்டுது, அதை பார்த்துக்கிறேங்க. இதோ இப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன், மைனஸ் பட்டனை. இதோ வீடியோ ஸ்டார்ட் ஆகிருச்சு. அதை ஸ்டாப் பண்ணணுன்னாலும் அதே பட்டனை நீங்கள் திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். மேல் பட்டனையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். அதை யூஸ் பண்ணாலும் இதோ வீடியோ ஸ்டார்ட் ஆகிருச்சு. நடு பட்டனை கிளிக் பண்ணியும் அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறலாம், இல்லை இந்த பட்டனை யூஸ் பண்ணியும் ஸ்டாப் பண்ணிக்கிறலாம். இப்போ இதே பட்டனை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணால் அந்த வீடியோ சர்வ் ஆகிரும். இங்கே ஃபைலாக உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு. இது ஒரு நல்ல ட்ரிக். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வேலை ரொம்பவே சுலபமாயிடும். அதனால் இந்த ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் உங்களோட ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரிவிங்க, அவங்களும் இதை யூஸ் பண்ணி பலனடையட்டும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஹேண்ட் ஃப்ரீயை எப்படி க்ளீன் பண்ணிக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். அதாவது ஸ்பெஷலாக இதை நீங்கள் க்ளீன் பண்ணுறேன்னு சொன்னால் சானிடைசர் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 2 ட்ராப் யூஸ் பண்ணிக்கிறங்க. ஒரு சின்ன கார்ட் மேலேயோ அதுலையாவது ஒரு இப்படி ஒரு 2 ட்ராப் போட்டுக்கிறங்க. பிறகு இப்படி ஒரு பட் ஒன்று எடுத்துக்கிறங்க. அதில் வந்து அதில் நுனியில் வந்து லேசாக சானிடைசரை டச் பண்ணிக்கிறங்க. அதுக்கப்புறமா இதை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை இந்த சைடில் பிடிச்சி க்ளீன் பண்ணக்கூடாது. அதாவது இது வந்து உள்ளே வடிஞ்சு உள்ளே போக சான்ஸ் இருக்குது. அதாவது இதை கீழ்ப்பக்கமாக இப்படி சரித்து பிடிச்சிக்கிறணும். இந்த ஆங்கிளில் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அதை க்ளீன் பண்ண வசதியாக இருக்கும், உள்ளே போகாது. பிறகு இந்த ஹோலில் இந்த ஸ்பஞ்சை போட்டுட்டு சுற்றி மெதுவாக க்ளீன் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி அமர்த்தினீங்கன்னா உள்ளே உள்ள அந்த நெட் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. மெதுவாக அதை க்ளீன் பண்ணுங்கள். சுற்றி க்ளீன் பண்ணிவிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பஞ்சை இப்படி உள்ளே வச்சுட்டு இப்படி ரோல் பண்ணுங்கள் உள்ளே. அப்போ அந்த சைடில் உள்ள டஸ்ட் எல்லாமே இந்த பஞ்சுக்கு வந்துடும், ரொம்ப நல்லாவே க்ளீன் ஆகிரும். இப்படி நல்லா மெதுவாக எல்லாம் சுற்றி உள்ள டஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டியும் பெட்டராக இருக்கும். ஏன்னா டஸ்ட் நிறைஞ்சி அதை அடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு ஒழுங்காக கேட்காது. அதனால் இப்படி க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே கிளியர் சவுண்டாக கொடுக்கும். அப்படி இந்த சைடில் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா ஃபைனல் க்ளீனிங் வந்து இந்த பட்டோட அடுத்த எண்டில் சானிடைசர் கொஞ்சமாக எடுத்துக்கிறேங்க. எடுத்துக்கிட்டு அதை ஃபைனல் க்ளீனிங் பண்ணிக்கிறேங்க.
அதாவது அதே மெத்தடில் அதே மாதிரி சுற்றி இப்படி நல்லா தொடச்சிட்டு உள்ள இப்படி மெதுவாக ரோல் பண்ணிட்டு எடுத்துருங்க. இப்படி ரோல் பண்ணி தொடச்சிங்கன்னா உள்ள உள்ள டஸ்ட் உள்ள உள்ள ஊத்த எல்லாமே இந்த பஞ்சுக்கு வந்துடும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த சைடில் இருக்கும் இந்த ஸ்பீக்கரோட இன்னொரு சைடு இந்த துண்டையும் மெதுவாக அதில் க்ளீன் பண்ணிக்கிறீங்க. அதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு க்ளோத், அதாவது ஒரு சின்ன துணி துண்டில் ஒரு 2-3 drop சானிடைசர் போட்டு இந்த கேபிளையும் நல்லா தொடச்சிட்டிங்கன்னா இந்த கேபிள் எப்பயும் புதுசாக இது மாதிரி இருக்கும், க்ளீனாக இருக்கும். சிலவங்கடை பார்த்தீங்கன்னா ஒரு ஊத்த கலரில் இருக்கும், அது பார்க்கவே சிலவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதோட சானிடைசரில் தொடச்சிங்கன்னா அந்த கேபிள் நல்லாவே க்ளீன் ஆகும். வேணும்னா ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த கேபிள் புதுசாக இது மாதிரி வந்துடும். அதை தொடக்கும் போது ஒரு எண்டில் முடிஞ்சால் யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு பிடிச்சிக்கிற சொல்லி நீங்கள் அந்த துணியில் இப்படி க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த டஸ்ட் முழுக்களும் அந்த துணிக்கு வந்துடும். அப்போ இந்த வயர் வந்து நல்லா க்ளீனாக வந்துடும் உங்களுக்கு. அப்படி க்ளீன் பண்ணி பாவிச்சிங்கன்னு சொன்னால் இதை ரொம்ப காலத்துக்கு நல்லா நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரிஜினல். அப்போ இது டேமேஜ் ஆச்சுனாலோ தொலைஞ்சிருச்சுனாலோ நீங்கள் ரொம்ப காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். அடுத்தது ஒரிஜினல் எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டம், நிறைய டூப்ளிகேட்ஸ் இருக்குது இப்போ. அதனால் உங்களுக்கு ஃபோனுக்கு வர ஒரிஜினலை பத்திரமா இது மாதிரி மெயின்டைன் பண்ணி பாவிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் கட்டாயம் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணுன்னா நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே நான் போடுற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அப்போ நீங்கள் உடனுக்குடனே பார்த்துக்கிறக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களையும் கட்டாயம் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை பார்க்குற மற்ற ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும். இதில் நீங்கள் பயனடைஞ்சிங்கன்னு சொன்னால் என்ன எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றதையும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. சேனலை ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எஸ்பிபி சாருக்காக ஒரு ட்ரிபியூட் வீடியோ பண்ணியிருக்கிறேன், அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் அதை பார்த்துக்கறலாம். அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.